மேத்தில்ில் வந்துட்டு ஒன்லேருந்து செவன் கொஷின்ஸ் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருந்தோம் கொஷின் நம்பர் எயிட் டு டுவெல் வந்து இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ் ஒன் டர்ம் இஸ் ராங் ஐடென்டிஃபை த ராங் டேர்ம் இதில் வந்து கொஷின் மார்க் கேட்டிருந்தாங்க முன்னாடி இது வந்து ராங் டேர்ம் கேட்டிருக்காங்க ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி டூ டென் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோரில் சிக்ஸ் போச்சுன்னா எயிட்டீன் வரும் இந்த மாதிரி இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா அது வந்து கரெக்டாக வரல ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸோட ஃபேக்டர் என்னென்னு பாருங்க டூ த்ரீ சார் 6 ஸோ அதோடய ஃபேக்டர் வந்து 2 3, 24 க்கு வந்து 2 இன்டூ த்ரீ இன்டூ ஃபோர் அதுதான் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி வந்து 6 டேபிளாக வராது ஸோ அதை வெச்சுடுங்க அடுத்து ஒன் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா டூ இன்டூ த்ரீ இன்டூ ஃபோர் இன்டூ ஃபைவ் வரும் டூ 3s are 6, சிக்ஸ் 4s are 24, 24 ஃபோர் are ஒன் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் டூ 210 டூ இன்டூ த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்டூ ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி இதோட ஃபேக்டர்ஸ் தான் இப்படி லைனாக வருது ஸோ இதில் மிஸ்ஸிங் டேர்ம் இதில் தப்பான ராங் டேர்ம் என்னென்னா 64 ஃபோர் ஸோ ஆப்ஷன் டூ தான் வந்து இது இதில் பார்த்திங்கனா செவன்ட்டி த்ரீ ஃபிஃப்டி எயிட் இதில் எப்படி பார்க்கணுன்னா நம்ம difference வந்து 73 த்ரீயும் 94 ஃபோரையும் எடுத்துக்கோங்க நைன்ட்டி ஃபோர்லேருந்து ஒன் ஒன் எடுத்துக்கோங்க ஒன் ஒன் சிக்ஸ்லேருந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி செவன் இப்போது நைன்ட்டி ஃபோரில் வந்து செவன்ட்டி த்ரீ போச்சுன்னா ஃபோரில் த்ரீ போச்சா ஒன் நைனில் செவன் டுவெண்ட்டி ஒன் வருது இப்போது ஒன் ஒன் சிக்ஸ்லேருந்து நைன்ட்டி ஃபோர் போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள் சிக்ஸில் டூ ட்வெண்ட்டி டூ வருது இப்போது ஒன் சிக்ஸ்டின்லேருந்து இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜீரோ ட்வெண்ட்டி வருது அப்புறம் இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் வருது இப்போ ஃபிஃப்டி எயிட்டுக்கும் சிக்ஸ்டி நைனுக்கும் வந்து லெவன் டிஃப்ரென்ஸ் சிக்ஸ்டி நைன்லேருந்து எயிட்டிக்கு லெவன் டிஃப்ரென்ஸ் அப்புறம் இதுக்கும் லெவன் டிஃப்ரென்ஸ் வருது இதுக்கெல்லாம் சேமாக வருது அப்போ இதுக்கு மட்டும் இந்த இடத்துல மட்டும் இதுக்கும் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்று ரிலேஷன் வந்திருக்கணும் ஆனால் தப்பாக வருது ஸோ இந்த ஒன் ஒன் சிக்ஸ் தான் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் இங்கே தான் ராங்காக இருக்குது அப்போ தேர்ட் ஆப்ஷன் இது தான் ராங் டேர்ம் இந்த இடத்துல வேறு நம்பர் வந்திருக்கணும் அதுதான் ராங்காக இருக்குது சரி இதுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன்று த்ரீ ஒன்று த்ரீ ஃபைவ் நைன் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி நைன் இப்போ இது வந்து இதில் வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது என்னென்னா டேபிள்ஸ் மாதிரி ஒன் டூ ஜார் டூ மைனஸ் ஒன் என்னென்னா ஒன் அதுதான் இங்கே போட்டிருக்காங்க இப்போது ஒன் டூ ஜார் டூ மைனஸ் ஒன் வந்து ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே என்ன வந்திருக்குன்னா 2, 2's are 4, -1 =3 4 மைனஸ் ஒன் த்ரீ அப்புறம் இங்கே என்ன பண்ணணுன்னா இந்த 3 இங்கே முடிஞ்சுச்சா அந்த த்ரீ 2s are 6 சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் டூ சார் டென் மைனஸ் ஒன் நைன் நைன் டூ சார் 18 வந்திருக்கு இங்கே 18 வந்துருக்க கூடாது எயிட்டீன் மைனஸ் ஒன் செவன்டீன் வந்துருணும் அப்போ செவன்டீன் are 34 தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் மாதிரி தேர்ட்டி இன்டு டூ வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துருக்கணும் ஸோ இங்கே மிஸ்டேக் இருக்குது ஸோ இந்த எயிட்டீன் மிஸ்டேக்னால ஆப்ஷன் ஒன் தான் கரெக்ட் இப்போ வந்து ஏபி இஜி ஐஎல் எம்பி கியூவி யூஏ இப்படி இருக்குது ஃபஸ்ட் இது இந்த மாதிரி நம்ம சம்கெலாம் என்ன பண்ணோம்னா ஏபிசிடி வந்து எழுதி வச்சுக்கிட்டா நம்ம டக்கு டக்குன்னு ஏபிசிடி சம்ஸ் இதில் நிறைய கேட்குறாங்க ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சம்க்கு தான் நான் ஆல்ரெடி இங்கே ஏபிசிடி எழுதி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ரிலேஷன் ஏபி இருக்கா ஸோ ஏபி இது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஓகே விட்டுருங்க இஜி இதுக்கு வந்து ஏபிக்கு வந்து எந்த டிஸ்டன்ஸுமே கிடையாது ஸோ ஜீரோ இஜி பாருங்க இக்கப்புறம் எஃப் ஒன்று விட்டு இங்கே ஜி வந்திருக்கு இ இங்கே ஒன்று விட்டுருக்கு ஸோ இங்கே ஒன் போட்டுக்கோங்க ஐஎல் ஐஎலுக்கு பாருங்கள் ஐ இங்கே இருக்குது எல் இங்கே இருக்குது ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸ் விட்டுருக்கு ஸோ டூ போட்டுக்கோங்க எி எம்மு பிக்கு பாருங்கள் ரெண்டு டிஸ்டன்ஸ் இதே மாதிரி சேம் ரெண்டு டிஸ்டன்ஸ் விட்டுருக்கணும் இங்கே எப்படி வந்துருக்கணும் த்ரீ வந்துருக்கணும் த்ரீ டிஸ்டன்ஸ் வந்துருக்கணும் ஸோ இதை நம்ம பார்க்கலாம் இதை வச்சிடலாம் இதுக்கு வந்து டூ டிஸ்டன்ஸ் வந்துருக்கு தப்பு வச்சுக்கலாம் இப்போ இன்னொன்று செக் பண்ணலாம் க்யூ வி க்யூ விக்கு பாருங்கள் கியூ இங்கே வீ இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் வருது ஸோ இங்கே ஃபோர் வருது இங்கே த்ரீ வந்துருக்கணும் இங்கே வரலை ஸோ எம்பி தான் வந்து ராங் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் வந்து இஸ் அட் எக்ஸ் எஸ் ஸோ இதில் என்னதுன்னு பார்க்கலாம் இசட் இதோ பாருங்க இசட் எக்ஸு ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒன் டிஸ்டன்ஸ் இருக்குது ஓகே ஒன் வச்சுக்கோங்க எக்ஸ் எஸ் எக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ ஃபோர் போட்டுக்கலாம் எஸ் டி எஸ்ஸுக்கும் டிக்கும் டிஸ்டன்ஸே கிடையாது ஸோ ஜீரோ அடுத்தது என்னென்னா டிஆர் ஸோ டிக்கும் ஆர்க்கும் பார்த்திங்கன்னா டிஆர் இங்கே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது பி ஆர்க்கும் பிக்கும் நடுவில் கியூ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஎன் அதுக்கு நடுவில் ஓ டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது என்எல்லுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்போ இங்கே வந்து எஸ் இந்த இடத்துல இருக்கிற இடத்துல மட்டும்தான் டிஸ்டன்ஸ் வந்து ராங்காக வருது நம்மளுக்கு இங்கே ஃபோரோ இங்கே ஜீரோ இருக்குன்னா அப்போ எஸ்ஸு தான் வந்து ராங் பார்த்துக்கோங்க எஸ்ஸு தான் வந்து ராங்கு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று விட்டு விட்டு வந்திருக்கு இசா இங்கே வந்து ஒய் விட்டு எக்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று விட்டுருக்கு ஆனால் எஸ்ஸுக்கு மட்டும் இங்கே டிஸ்டன்ஸ் தப்பாக வருது ஸோ எஸ் தான் வந்து இங்கே ராங் ஸ்டேட்மெண்ட் ஓகே அடுத்தது என்ன பார்க்கலனா ஆங்கிள் இப்போ இதில் என்னன்னா கொஷின் நம்பர் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் இது என்னென்னா ரீட் த கொஷின்ஸ் சூஸ் த ப்ராப்பர் ஆன்சர்

ஆங்கிளோட ஒரு யூனிட் தான் வந்து ரேடியன் ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் ஸோ நியூட்டன் இஸ் த ரைட் ஆன்சர் புக் இஸ் ரிலேட்டட் டு பேஜ் அப்படின்னா புக்குன்னால் என்ன இருக்கும் அதில் செப்ரேட் செப்ரேட்டாக பேஜஸ் இருக்கும் ஸோ ஃப்ளவர்ஸ் இஸ் ரிலேட்டட் டு என்னதுன்னா பெட்டல்ஸ் ஸோ பெட்டல்ஸ் தான் கரெக்டான ஆன்சர்